மல்லிகா இல்ல, என் பேர் நான் என் தாரா, என்ன தாரா கிளி இருக்கிறது, வாருகள் சாமி அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு எங்க அம்மா கூப்பிடுதுன்னு சொல்லல. அப்படித்தான் நானும் போய் சொல்றேன், இதுனா காசு பணம் கூட கொடுக்குறேன் கூட்டி அப்புறம் கூட்டு மாதிரி கூட்டி வச்சு சொல்லுன்னு போய் சொன்னா சொல்லு. போகவில்லை கீர்த்தி பெற்ற உலகத்தை யாழ செல்கிறேன் என்று சொல்லிவிடப்படும் என்ன செய்யலை என்ன கிளி செத்து போச்சா? அது செத்து உண்டு பல வருஷம் அந்த கிளி எத்தனா கிளி? இதுமே அவருடைய மனதிற்கே ஏற்கனவே என்று என்னுடைய அரண்மனையில் இத்தனை எல்லாம் அதிசயம் பார்த்திருந்தாலும் கூட்டிட்டு போனாலையும் வந்தவங்க சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ? சாப்பிடுறாரா அப்படின்னு கேக்கணுமா? சொல்லி பாருங்க. அத்தனையும் மாளிகையில் இருக்கிறது, தின்ன நல்ல பார்க்க உண்டு, செலவழிக்க ரொக்கம் உண்டு. இத்தனை இறந்த போதிலும் மாளிகை சாமி அரண்மனைக்கு போனா சொல்லி பாக்கிறேன் அப்படின்னு சொல்றியா? பெரியவருடைய வார்த்தை ஒருபோது இந்த புலகத்தை பொய்க்காது இல்லையா? கரும்பு வளைந்திருந்தால் கட்டியும் விடலாம், இரும்பு வளைந்திருந்தால் யானையையும் வெல்லலாம், நரம்பு வளைந்திருந்தால் நான் என்ன செய்வேன் பராபரமே என்று சொல்லுவாங்க. கரும்பு வளைந்திருந்தால் சுவை எதனால் குறையும், அதை சாராக பிழிந்தெடுத்து வெள்ளமாக கட்டி விடலாம். இரும்பு வளைந்திருந்தால் தன்மை குறையுமா? அதை வைத்து யானையை கூட வென்று விடலாம். ஆனால் நரம்பு வளைந்திருந்தால் நம்மால் இதனால் செய்ய முடியுமா? ஒவ்வொரு உயிர் ஜீவனுக்கு உடலில் இருக்கக்கூடிய உயிர் நரம்பு முக்கியம் இல்லையா? அதனால பார்த்த உடனே சிசையாக எத்தனை சொன்னாலோ நான் சாப்பிடுவதற்கு செல்லவில்லை, இந்த உலகத்தை ஆள போகவும் இல்லையா, அதற்காக நான் போகின்றேன். என்னுடைய அண்ணாவாகிய பெருமபுத்திர மகாராஜன் அரசு முடி சூட வேண்டும், இளையன் பீமசரன் அள்ளிஞ்சலம் குடிக்க வேண்டும், ஐவருக்குரிய
பெண்ணுடைய பத்திரியாக பாஞ்சலைக்கு அவிழ்த்த கூந்தலை முடிக்கணும். இதுதான் என்னுடைய வேலையை தவிர பெண் ஆசையோடு நான் செல்லவில்லை. பிற தவத்திற்கு ஒரே எண்ணத்தோடு போகிறேன் சொல். அவர் ஒரே அப்படி இத்தனையும் வேண்டாம் என்று சொன்னவரையும் அரண்மனையில் உண்ட பின்னர் அப்படி இதுவே தேவையில்லை என்று சொன்னவரையும் இவர் உண்ட பிறகு இவருக்கு என்னுடைய அரண்மனையில் என்னை பகடையாட அழைக்கின்றார். பகடையால் வந்த பாவத்தை தொலைக்கதான் இப்ப நான் பரமிக்கிட்டே போறேன். மறுபடியும் என்ன பகடையாடு அழைத்தல் என்ன செய்வது? பகடையும் வேண்டாம், பாவையாகிய ஏழக்கணி ஆசையும் வேண்டாம் என்று சொல். பகடையால் வந்த பாவத்தை தலைப்பதற்கு அவர் பரமனை கோரி போறாராம். மீண்டும் பகடையாடு வந்து அம்மா நாங்க திருப்பி போறதுக்கு அர்த்தம் ஆகல, அதனால உண்டமயக்கும் தொண்டனுக்கும் முன்னடி தோழி. அதனால் இவர் சாப்பிட்டு பகடை ஆடிய பிறகு இவருக்கு உறவுக்கம் வரும் என்றால் எது இருக்கிறது தெரியுமா? சொல்லலாமா? அப்படி கட்டில் உண்டு, நத்தை உண்டு உண்டு, கால் பிடிக்க தாலி உண்டு உண்டு, வாள்கள் மாமணியே முடியே மாளிகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். தூங்கவும் செல்லவில்லை, பரமனை காண போகிறேன் எப்படியாவது சேர்த்து தான் பாக்கலாம். நாளை முதல்
இதெல்லாம் கூப்பிட்டா வேலை ஆகாது, இங்கெல்லாம் இந்த புள்ள கூப்பிட்டு கிடக்குது, நான் போகணும்னு மறைவா நம்ம தோட்டத்துக்கு நந்த வந்து கூப்பிடுவாரு. பூ பூ அப்படியா அந்த பூத்தோட்டத்துக்கு கூட்டு பண்ணா அப்படியே அழகா வாசினே ரெண்டு பேரும் வருவானே, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உனக்குள்ள. நீ அப்படி சொல்லி பாரு, No!